ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 16 ஆகஸ்ட். பாபா இன்று முதலில் ஒரு மிக அழகான நல்ல ட்ரில் செய்விக்கின்றார். நீங்கள் என்னை மிக நீண்ட காலமாக நினைவு செய்து வந்தீர்கள். துவாபர யுகத்திலிருந்து நினைவு செய்து வந்தீர்கள். கொஞ்ச பேர் பின்னால நினைவு செய்ய ஆரம்பம் செய்தார்கள். துக்கம் அதிகமான பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள். எனக்கு கோவில்கள் கட்டினீர்கள். இப்போது நான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன். நான் நிராகாரமானவன், எப்படி நான் வருவேன்? கட்டாயம் நான் பிரம்மாவின் உடலில் தான் வர வேண்டும். நான் சந்நியாசியினுடைய உடலிலும் வர முடியாது, ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடலிலும் வர முடியாது. ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருக்கின்றார். அங்கு நான் வரவேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே ஆத்ம ஜென்மா எடுத்து எடுத்து எப்பொழுது கடைசியில் வருகிறதோ அப்பொழுது அவருடைய உடலில் நான் வருகின்றேன். இப்பொழுது உங்கள் முன்னால் இவர் உடலில் அமர்ந்துள்ளேன். இவர் முயற்சி செய்து மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகின்றார். நீங்கள் அனைவரும் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளீர்கள். என்னுடைய தாமமும் அதுவேதான். அங்கு யாரும் அதுவரை போக முடியாது. எதுவரை நான் அடைத்து போக வரவில்லை. மக்கள் வெறுமனே சொல்கிறார்கள், இன்னாறு பிரம்ம லோகத்தில் சென்றார்கள், பிரம்மத்தில் லீனானார்கள், ஜோதி ஜோதியில் கலந்து விட்டது என. பாபா சொல்றார், யாருமே என்னிடத்தில் வரவில்லை. இன்றைய முரளியினுடைய இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம், குழந்தைகளாகிய நீங்கள் முன்னேறும் கலையில் போகணும். ஆகையால் இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்விகளில் சமமாக இருங்கள். வெயில் குளிரிலும் கூட ஏற்படுகிறது, லாப நஷ்டமும் ஏற்படுகிறது. நீங்கள் அவை அனைத்திலும் சமமாக இருக்கணும். மேலும் இரண்டாவது விசேஷமான தாரணையானது, கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பி தன்னுடைய ஸ்திதியை கெடுத்து கொள்ளாதீர்கள். நிறைய குழந்தைகள் ஒருவர் இன்னொருவருக்கு தவறாக சொல்கிறார்கள், இன்னாறு உங்களை பற்றி எப்படி சொல்றாங்க என்று தன்னுடையதை கலப்படம் செய்கிறார்கள். பிறகு பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் வருகிறது, ஸ்திதி கெட்டு போய் விடுகிறது. கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பாதீர்கள். இகழ்ச்சி புகழ்ச்சி ஏற்படும். சேவைகளில் நீங்கள் இருக்கின்றீர்கள், குழுவில் நீங்கள் இருக்கின்றீர்கள், இது எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் தன்னுடைய ஸ்திதியை கெடுத்து கொள்ளாதீர்கள். வீடு களிலும் கூட நீங்கள் மிக அன்பாக புரிய வையுங்கள். நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆகின்றோம். ஸ்வயம் பகவான் வந்திருக்கின்றார் நமக்கு படிப்பிப்பதற்காக. அவர் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் 84 பிறவி எடுத்திருக்க மாட்டோம் என்று. ஏன் எடுக்கவில்லை? அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. தேவி தேவதா தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் ஆகிய நீங்கள் மீண்டும் பகவான் உங்களுக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். நாம் தேவதை ஆகணும். அப்ப நாம் சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாக இருக்கணும். நீங்கள் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புரிய வையுங்கள், தேவதைகள் பூண்டு வெங்காயம் சாப்பிடுவதில்லை. நீங்களும் தெய்வத்தா ஆகுங்கள். நீங்களும் உங்களது போஜனத்தை சுத்தமாக்குங்கள். சுத்த போஜனம் சாப்பிடுவதனால் மனமும் சுத்தமானதாக இருக்கும். உங்களுடைய ஸ்திதி மிக நன்றாக ஆகிவிடும். நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். ஏனென்றால் நீங்கள் தேவதா ஆகணும். அவர்களே சர்வகுண சம்பன்னமானவர்கள். ஆகையால் நீங்கள் அனைத்து குணங்களையும் தனக்குள் கொண்டு வாங்க. செக் பண்ணுங்கள், நான் இனிமையாகியிருக்கின்றேனா? நான் மிக அன்போடு அனைவரையும் நடத்துகின்றேனா? குழந்தைகள் வீட்டில் சேட்டை செய்கிறாங்க, சஞ்சலம் செய்கிறாங்க என்றால் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். சாஸ்திரங்களை எழுதப்பட்டுள்ளது காட்டியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சேட்டை செய்ததாங்க குழந்தைய உரலில் கட்டி போட்டதா, கயிறால கட்டி போட்டதா, விதவிதமாக எழுதியிருக்காங்க. பாபா சொல்கிறார், அன்போடு புரிய வையுங்கள். சின்ன சின்ன தண்டனை கொடுங்க, அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, குழந்தைகளை கோபப்படாதீர்கள். இன்றைய இது இன்னொரு அழகான தாரணை, கோபப்படாதீர்கள். உங்களுக்குள் மிக அன்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய விஷயங்களுக்கு வேல்யூ மதிப்பும் இருக்கும். பக்தியில் மக்கள் சொல்கின்றார்கள், பகவான் ஆஜராயிருக்கிறார் எங்கும். நான் சதா எங்கும் ஆஜராகி இருப்பதில்லை. நான் இப்போது உங்கள் முன்னால் ஆஜராகி இருக்கின்றேன். நான் உங்களுக்கு அனைத்து சம்பந்தங்களுடைய சுகம் கொடுக்க வந்துள்ளேன். நீங்கள் இப்பொழுது என்னுடைய வழிப்படியே நடங்கள். ஆத்மா
புருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்றது. நானும் கூட இந்த பிரம்மாவின் உடலில் புருவ மத்தியில் நெற்றியில் வந்து அமர்கின்றேன். நானும் கூட குப்தமாக இருக்கின்றேன். நீங்கள் தன்னுடைய திவ்ய நேத்திரத்தினால்தான் என்னை பார்க்கின்றீர்கள். நான் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளேன். உங்களுடைய தெய்வீக ராஜ்யம் இருந்தது, இப்போது ராவணனுடைய ராஜ்யமாகிவிட்டது. நாலா பக்கமும் மீண்டும் என்னிடமிருந்து நீங்கள் ராஜ்யம் அடையுங்கள். என்னிடமிருந்து என்ன வேண்டுமோ அடையுங்கள். நீங்கள் மிக துக்கமும் பார்த்தீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு மிக சுகமாக ஆக்க வந்திருக்கின்றேன். நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா நாங்கள் ரொம்ப லேட்டா வந்திருக்கின்றோம் என்று. பாபா சிரிப்பான பதில் சொல்கின்றார், குழந்தைகளே முதலில் வந்தவர்கள நிறைய பேர் வெளியேறி போயிட்டாங்க, நீங்களும் வெளியேறி போயிருந்திருக்கலாம். என்ன தெரியுமோ தெரியல, இப்போ உங்களுக்கு சகஜமா ராஜ்யம் கிடைக்கின்றது. ஆகையால் வேகமாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஆழமான ஞானம் கிடைக்கின்றது. பாருங்கள் பாபா முதலில் படங்கள் சித்திரங்கள் உருவாக்குனாங்க, சிம்பிள் ஞானமா இருந்தது. பாபா பனாரஸில் அமர்ந்து சுவர்கள்ல படங்களை வரைந்தாரு. அவருக்கு தெரியல யார் இதெல்லாம் வரைய வைக்கிறது என்று. இப்ப சிவ பாபா அந்த சித்திரங்களை வர வைச்சாங்க, அதுல திருத்தங்கள் ஏற்பட்டது. நீங்கள் ஊர் ஊராக பட விளக்கங்கள் செய்கின்றீர்கள். பாபா தன்னுடைய அனுபவம் சொல்கின்றார், எனக்கும் கூட சாட்சாத்காரம் ஏற்பட்டது. சாட்சாத்காரத்தில் சம்பூர்ணமா மறைந்து விட்டேன். எனக்கு எங்கே போறேன் என்று தெரிவதில்லை. நான் மறைந்து விடுகிறேன். விநாசத்தினுடைய காட்சியும் கிடைத்தது, ஸ்தாபனையினுடைய காட்சியும் கிடைத்தது. இப்ப விநாசம் உங்கள் முன்னால் நிற்கின்றது. ஆகையால் நான் உங்களுக்கு சுகத்தினுடைய ராஜ்யம் கொடுக்க வந்துள்ளேன். இன்றைய முரளியிலிருந்து நாம் அனைவரும் ஆழமான சிந்தனை செய்து வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிப்போம், தாரணை செய்வோம். கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ப கூடாது. ஏனென்றால் யாராவது யாருக்காவது சொல்றாங்க, தன்னுடைய விஷயங்களை கலப்படம் செய்யறாங்க. மூன்றாவதுக்கு சொல்லும் போது தன்னுடைய விஷயங்களை கலப்படம் செய்து சொல்கிறார்கள். அர்த்தமே இல்லாமல் அது விஸ்தாரத்தை அடைகிறது. எது இல்லாததோ அது வந்து விடுகின்றது. கவனம் கொடுங்கள். இந்த விஷயத்தில் தன்னுடைய ஸ்திதியை கெடுத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆத்மாவை ரியலைஸ் செய்தீர்கள், பரமாத்மாவை ரியலைஸ் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இகழ்ச்சி புகழ்ச்சி அனைத்திலும் சமமாகவும் இருங்கள். இதன் மீது மிக கவனம் கொடுங்கள். வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கின்றது. பருவம் மாறுகிறது, வெயில் குளிர் ஏற்படுகிறது. அப்படி இது எல்லாமே பருவம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வரதானம் கர்மாத்தீத் ஸ்டேஜில் நிலைத்திருந்து அனைத்து சேவைகளிலும் ஹேண்டில் செய்யக்கூடிய சித்தி சுரபம் ஆகுங்கள். சேவைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. சாதனங்கள் அந்த நாட்களில் கிடையாது, இன்று இருப்பது. பாபா சொல்றாங்க, வயர்லெஸ் செட் இருக்கணும், மனதினால் மற்றவர்களுக்கு சங்கல்பம் அனுப்பணும். அப்படிப்பட்ட ஸ்திதி வேண்டும். இந்த ஸ்திதி அப்போதுதான் இருக்கும். உடனுக்குடன் கர்மயோகியாகி கர்மத்தில் வருவது, உடனுக்குடன் பரந்தாமத்தில் சென்று அமருவது, இதனை கர்மாத்தீ சொல்கின்றோம். சேவைகளை சகஜமாக அப்ப ஹேண்டில் செய்ய முடியும். ஸ்லோகன், நாம் பரமாத்ம பாலனை கிடைத்து கொண்டிருக்கின்றது நமக்கு. அதனுடைய சொரூபம் சகஜமான வாழ்க்கை, ராஜயோக வாழ்க்கை. யார் எவ்வளவு சகஜ யோகியா இருக்காங்களோ புரிந்து கொள்ளலாம், அவ்வளவு பரமாத்ம அன்பு நமக்கு கிடைக்கின்றது என்று. இன்றைய நம்முடைய அபியாசம் பயிற்சி இருக்கும். கர்மா செய்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரத்திற்கு பரந்தாமத்தில் பாபாவிடத்தில் அமர்ந்துள்ளோம். இதனை கர்மாத்தீத் நிலை சொல்கின்றோம். கர்மத்தை கடந்து சென்று விடுகிறோம். பிறகு வாபஸ் வருகிறோம். ஆத்ம புருவ மத்தியில் அமர்கிறது, இந்த கண்களினால் பார்த்து கொண்டிருக்கின்றது. பிறகு பரந்தாமம் செல்கின்றோம், பாபாவிடத்தில் அமர்கின்றோம். பிறகு ஆத்மா வருகிறது, நான் ஆத்ம புருவ மத்தியில் அமர்ந்து கைகளால் காரியங்கள் செய்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி செய்வோம். 8 தடவை முழு நாளில் செய்வோம். இப்ப கர்மாத்தீத் நிலையினுடைய நெருக்கமாக வந்து சேருவோம். ஓம் சாந்தி.